பசங்களா எந்திரிங்கடா, ஸ்கூலுக்கு போக டைம் ஆச்சுல்ல. உங்க அண்ணன் முகத்தை பார்த்துதான் நீங்க எந்திரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தம்பிகளா எழுந்திருங்க. சாமியை கும்பிட்டுட்டு போங்கப்பா. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. சங்கரா சங்கரா, காய்கறி வாங்க, சந்தைக்கு போகணும், சீக்கிரம் வந்துடுடா. அப்பத்தா, சந்தைக்கு நீங்க பக்கத்து வீட்டு கிரிஜாமா கூட போயிட்டு வந்துருங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. இவன் ஏதாவது பண்டிகைனாதான் இந்த துணிய போடுவான். இன்னைக்கு எதுக்கு போட்டிருக்கான்னு தெரியலையே. முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறான், கண்ணடிச்சிட்டு மாயம் மனதில் நான் சிரிக்கின்றேன் ஏனந்த மாயம். காற்று எந்தன் காதிலே உந்தன் பேரு சொன்னது, உன்னை பார்த்த நேரத்தில் மழையும் கொஞ்சம் தூறுது. கவிதை என்பதா அது காதல் என்பதா? கவிதை என்பதா அது காதல் என்பதா? கடற்கரை அலை மீது உந்தன் பாதம் நான் தேட, கடல் எல்லாம் உந்தன் பிம்பம் தெரிவதென்ன? மலை முகட்டில் உன் பெயரை சொல்லிவிடும் நேரத்தில் பொருட்கள் எல்லாம் போக்கலான மாயம் என்ன? தூக்கம் இல்லை, உணவும் இல்லை, மனதில் தெரியும் முந்தன் முகமே. இந்த சந்தோஷமாயங்கள் இன்னும் என்னென்ன? ஓ மைனா ஓ மைனா ஏனிந்த மாயம் மனதில் நான் சிரிக்கின்றேன் ஏனிந்த மாயம்? Thank you.
பணியாக இருக்கின்றாய், புள்ளின் மீது சிரிக்கின்றாய். பூ ஒன்று நடந்து செல்லும் மாயம் என்ன? மோகம் வந்து மனதை தோண்ட போக்கும் எந்த சந்தோஷ பயணத்தில் என்றும் நீயேதான் ஓமை. மனதில் நான் சிரிக்கின்றேன் ஏனிந்த மாயம். காற்று என் காதிலே உன் பெயர் சொன்னது, உன்னை பார்த்த நேரத்தில் மழையும் கொஞ்சம் தூறுது. கவிதை என்பதா இது காதல் என்பதா? கவிதை என்பதா இது காதல் என்பதா? என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு, என் தம்பிங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வரட்டுமா? எப்ப பாரு தம்பிங்க தம்பிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப நான் உங்களுக்கு தேவையில்லையா? நான் போயிட்டு வரேன். சண்முகம், என்னாச்சுப்பா, ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆகலையா? ஸ்கூல் ரொம்ப தூரமா இருக்குன்னு அவன் சொல்றான், நடந்து போக முடியாதுங்கறான். சைக்கிள் வாங்கி கொடுங்க இல்லன்னா நான் நடந்து போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவ்வளவுதானே, சைக்கிள் தானே, சீக்கிரமா வாங்கி தரேன். இப்போ நீ ஸ்கூலுக்கு போப்பா. அண்ணா கால் ரொம்ப வலிக்குதுண்ணா எனக்கு. கால் வலிக்குதா? ஒரு வேலை பண்ணலாம், நீ என் தோல் மேல உட்காந்துக்கோ, நான் உனக்கு கூப்பிட்டு போறேன். நடந்து போய் லேட் ஆச்சுன்னா வாதியரும் நடிப்பார்ல, அப்ப உனக்கு வலிக்கும் தானே? போயிட்டு வாப்பா. டாட்டா. மழை காலம் வேற வரப்போகுது, ஓட்டை எல்லாம் பிரிச்சு சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், நீ தான் கேட்கல. இப்ப பாரு இந்த மழையில பசங்கள்லாம் எப்படி தூங்குவாங்கன்னே தெரியலடா. சரி வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னா ஒரு கொடை கூட இல்ல. வாங்கப்பா என் மடியில படுத்துக்கோங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை பூந்தமல்லி தாலுகா குமணன் சாவடியை சேர்ந்த திரு சங்கருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த தேவராஜின் சகோதரி சௌபாகியவதி செல்வி வினிதாவிற்கும் இரு வீட்டு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்த தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சுவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சங்கரே, உன் மனசு மாதிரியே எல்லாம் நல்லதாவே நடக்கும்பா. இது 170 ஏக்கர் நிலம், இது எங்க தோட்டத்துல உள்ள நிலம், இந்தாங்க. ஐயோ இதுல எனக்கு எதுக்கு? வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிங்க? எப்படினாலும் இது எங்க தங்கச்சிக்கு சேர வேண்டியதுதான். தயவு செஞ்சு இதை வாங்கிக்க. பரவாயில்ல, புடிங்க. அது இல்ல,
இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எங்க கூட்டிட்டு போவீங்க? எங்க போறேன்னு உனக்கு ஆசை? ஊட்டிக்கு போலாமா? ஊட்டில என்ன இருக்கு? அது கிளைமேட் சூப்பரா இருக்கும்ல. நீ ஊன்னு சொன்னா அந்த மலைய எங்க கூட்டி வந்துறேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்க, என்ன கூட்டிட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா. அண்ணா அண்ணா, நான் இதுக்கு போறோம், ரொம்ப அவசரமா வருதுண்ணா. விளையாட வேற இடமே கிடைக்கலையா? கீழே வெளில போய் விளையாடுங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அண்ணி. உங்க புத்தி எல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிட்டு இனிமே என்ன பண்றேன்னு பாருங்க. அது கூட ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? இங்க பாருங்க, எங்க அண்ணன் சென்னையில இருந்து ஆசாசியா வாங்கிட்டு வந்த பெர்ஃப்யூம நாசமாக்கிடுச்சுங்க பிசாசுங்க. வாங்க வாங்க. என்னம்மா, சங்கர் தம்பிகளோட குடும்பம் அதிகமாயிடுச்சா? அப்பப்பப்பா, அந்த பசங்களோட குடும்பத்தினு ஜாஸ்தியா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் அதுங்களை முதல்ல துரத்திடணும். எப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு? காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நீ யோசனை பண்ணி வந்திருக்கணும். இதுக்கு மேல யார் என்ன பண்ண முடியுமா? உன் தலையெழுத்து என்ன பண்றது? நீ என்ன சொல்ல வர்ற? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா எப்படி? அதுவும் இல்லாம என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல்? எனக்கு பொண்டாட்டியே வரப்போறவன் என் குடும்பத்தை கண்ணும் கருத்துமா பாத்துருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தம்பிங்களை வெளியே அனுப்பணும்னு பாக்குறா. நீங்களே சொல்லுங்க, என் கூட வாழ்வாளா? அதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணு புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பா. அதான் அவளும் பண்ணிருக்கா? உன் தம்பிங்களை வெளியே அனுப்பணும் தான் சொன்னாலே தவிர நடுவீதியில நிறுத்தணும்னு சொல்லவே இல்லையே. இது கூட பண்ண மாட்டேன்னு என்னங்க நிச்சயமா இருக்கு? நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன், வீடு நிலம் எல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். இன்னும் என்ன வேணுமோ கேளு, கொடுக்குறேன். உங்க சொத்து யாருக்குங்க வேணும்? இந்த உலகத்துல என் தம்பிங்க தாங்க எனக்கு சொத்தே, அவங்க தான் என்னோட உலகமே. என்னையும் என் தம்பிங்களும் பிரிச்சு பாக்குற எந்த சொந்தமும் எனக்கு தேவையே இல்லை. உங்க தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை பாருங்க. நில்லு, என் தங்கச்சி உன் மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ ஏழைங்கிறத மறந்தும் இந்த வீட்டுல உனக்கு ஒரு இடத்த கொடுத்து உனக்கு வேலையும் கொடுத்தேன். ஏய், இதுக்கப்புறம் உன் கதி என்ன ஆகுறது? வாழ்றது கஷ்டமா? உழைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு. இந்த அழகான உலகத்துல கோடான கோடி வேலைகள் எனக்காக காத்துட்டு இருக்கு. அதை தவிர வேற என்ன வேணும்? Thank you.
என் கூட நீ இருக்கும்போது நீ மத்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்த. ஆனா இப்போ கூட்டத்தில் ஒருவனா நின்று கூலி வாங்கிட்டு கைகட்டி நிற்கிறல்ல. ஹே ஹேய், உன்னோட தம்பிங்களுக்காக தான் நீ என் தங்கச்சியை தூக்கி எறிஞ்சிட்டு போன. நானும் பார்த்துடுறேன்டா நீங்க எல்லாரும் எத்தனை நாள் ஒன்னா இருந்துடுறீங்கன்னு. இங்க பாரு, நாளைக்கு உன் தம்பிங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் கூட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போடா, டேய் போடா. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க, ஒரு நாள் உன் தம்பிங்க எல்லாரும் உன்னை தனியா நடு ரோட்ல விட்டுட்டு போயிருவாங்க. அப்போ என் தங்கச்சி பண்ணது சரின்னு உன் மனசுல படுண்டா. அது மட்டும் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா இது நடக்கும். அப்படின்னா நானும் உனக்கு சவால் விடுறேன். நாங்க ஒன்னா இருக்கிறத நீ கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போற. எனக்கும் என் தம்பிங்களுக்கும் ட்ரெஸ் தைக்க வேண்டியதா இருக்கு. துணி ரொம்ப கம்மியா இருக்கு, உங்களுக்கும் சேர்த்து தைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஓஹோ, அப்படின்னா வேண்டாங்க, எனக்கு ஒன்றும் தைக்க வேண்டாம், என் தம்பிங்களுக்கு மட்டும் தைச்சா போதும். இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கே. ஆமாம், வேலை ரொம்ப இருந்துச்சு. ஆமாம், உங்கள் தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? முதல் தம்பி பேர் கணேஷன், ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ரெண்டாவது தம்பி பேர் சண்முகம், போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்கான். மூணாவது தம்பி சுப்பிரமணியம், சிட்டி காலேஜில் மெடிக்கல் படிக்கிறான். கொஞ்சம் பெருசாகவே தைங்க. தச்சிருக்கேன், இதை விட கொஞ்சம் பெருசா தச்சா தொலதொலன்னு அசிங்கமா இருக்கும். பரவாயில்ல, வளர்ற பசங்க தானே அவங்க, கொஞ்சம் பெருசா தைங்க. சரி, உங்க இஷ்டம். அடியே ரேவதி, என்னடி பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? எவ்வளவு திமிர் பத்தியா, நான் கூப்பிட கூப்பிட காதலே கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கா. அப்பத்தா, அது ரேவதி இல்ல, மோர் விக்கிறவங்க. மோர் விக்கிறவளா? தலையில ஒரு பானை கூட இல்லையே. அதுக்காக தான் உங்களை கண்ணாடி போட சொல்றது. என்னடா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? கண்ணாடி போட்டுக்கலனா எனக்கு கண்ணு தெரியாது, வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரியா? அப்படி உங்களுக்கு என்ன வயசாச்சு அப்பதா? எனக்கு தான் வயசாயிடுச்சு, மன்னிச்சிருங்க. அப்படி வா, வலிக்கு போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி வை. சரி அண்ணா. பெரிய அண்ணன் கொடுத்த சட்டை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, என்னப்பா இதெல்லாம் திருஷ்டி பொம்மைக்கு துணி தச்ச மாதிரி இருக்கு. டைலர் சொன்னா நான் தான்ப்பா கேட்காம தப்பன்ட்டேன். இதை போட்டுட்டு எப்படிப்பா உங்களால் வெளியே போக முடியும்? சச்சா, இதுக்காக எதுக்குன்னு நீங்க வருத்தப்படுறீங்க? சட்டை கரெக்டா தான் இருக்கு, எங்களுக்கு தான் போட தெரியல. அப்படிதானடா? ஆமா, அதுக்காக கவலைப்படாதீங்க. இப்ப பாருங்க. அண்ணா, இப்ப பாருங்க, இப்ப இதுதான் ஃபேஷன். சரி, போய் அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பத்தா, அப்பத்தா, அண்ணன் கொடுத்த சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா உங்க அண்ணன் என்ன சட்டை தைச்சு கொடுத்துருக்கான்? வளர்ற பசங்களுக்கு கொஞ்சம் பெருசா தைச்சு கொடுத்தா என்னவா? அப்பத்தா, இப்ப பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கண்ணாடி போட்டுக்கலன்னா ரொம்ப சின்னதா தெரியுது, கண்ணாடிய போட்டுக்கிட்டா பெருசா தெரியுது. அதனாலதான் நான் இந்த கண்ணாடிய போடுறதே இல்லை. அவகிட்ட பாக்கி வசூல் பண்ண காப்பி கொடுத்தனுப்பே. என்னப்பா வந்து பத்து நிமிஷம் ஆச்சு, எதுவும் பரிமாற மாட்டீங்களா? யோ, என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்ட? சர்வர் நினைச்சுக்கிட்டியா? சாரி சார், மன்னிச்சிருங்க. நீங்க சாப்பிடறதுக்கு வந்திருக்கீங்களா சார்? தெரியாம சொல்லிட்டேன் சார். என்னது தோசை?
வெங்காயம் ரெண்டு சேத்தா வெங்காய தோசை. நீங்க கேட்டது வெங்காய தோசை. இங்க இருக்குது வெங்காய தோசை. சாப்பிடு கணேசா. வந்துட்ட நல்ல வேலை பண்ணிட்டேன், நல்ல வேலை பண்ணிட்டேன். நம்ம ஹோட்டலுக்கு நிறைய எண்ணெய் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்க. முதலாளி, இந்த மாசம் கொடுக்கற சம்பளத்துல கொஞ்சம் அதிகமா தோசை கருக்குதே உள்ள போய் பாரு. யார் அவரு? சரியான கஞ்ச பிசுனாரியா இருக்காரு. எலி சேத்த நாத்தடிக்குத ரொம்ப கெட்டு போச்ச. இப்ப இப்ப வரல. யோ இங்க பாரியா, கால் இப்படி ஆட்டிட்டு இருந்தா எப்படியா சாப்பிடுறது? டேய், நான் கால் ஆட்டுறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கும் என்னைய சம்பந்தம் இருக்கு? யோ, நான் சொன்னது உன் கால இல்லையா? பின்ன டேபிள் கால் ஆடுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஓ குமரேசா, முதலாளி அந்த காலுக்கு ஒரு கல்ல வேடா. இதை விட ஸ்ட்ராங்க எங்க இருக்கும் முதலாளி? இனி ஆடாதே. இப்ப சரியா இருக்குல்ல? இப்ப கரெக்டா இருக்கு. சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு உங்க வீட்டை அடமான வச்சு இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு இதுவரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. உன் பொண்ணை என் தம்பி கட்டி கொடுத்தா நண்பர்களா இருக்கிற நாம சம்பந்திங்களாயிடும். இதுக்கு இதை விட பாக்கியம் வேற என்ன நான் வேணும்? கணேசா, கணேசா, நாளைக்கு நான் ஊருக்கு போக போறேன். தெரியும். அப்படின்னா நீ எனக்கு பிடிச்ச வளையல் வாங்கிட்டு வரியா? அவளுதானே. சரி, வாங்க வாங்க, டைம் ஆகுது. அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரங்க. பத்திரமா போயிட்டு வாமா. வாமா. வரோனா? முதலாளி, வெங்காயம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்களேன். எப்ப பார்த்தாலும் பணம் பண்ணு உயிர் எடுக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி வருது போல இருக்கு. அவட வச்சு இன்னொரு ஹோட்டல் ஓபன் பண்ண வேண்டியதுதான். பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல என் தங்கச்சியோட கல்யாணம். மேல்காரங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ முதலாளி, வெங்காயம் வாங்க காசு பேச பாரு. மைசூர் பாக்கும் கேசரியும் ஒரு 500 பேர் இருக்கு, செஞ்சு தர முடியுமா? பழைய கடனை கொஞ்ச நேரம் பேச சொல்லுங்க. இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தா சொல்றீங்களா?
அண்ணா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இனிமே நம்ம துணி துவைக்கிற வேலையில இருந்து தப்பிக்கணும்னா நம்ம துணியே போடக்கூடாது. துணியை போடாம இருந்தா அழுக்கும் ஆகாது, துவைக்கவும் வேணாம். எப்படி ஐடியா? நல்லாதான் இருக்கு. ஆனா வீடு கட்டுறது கல் உடைப்பாங்களே, என்ன பண்றது? ஒரு வீடு கட்டி கொடுத்துருவோம். வணக்கண்ணே. ஐயா, இப்படி துணி துவைச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா டவுன்ல ஒரு மிஷின் வந்திருக்காமா, அதை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு துவைக்க வேண்டிய துணியெல்லாம் அதுல போட்டு மூடுனா நம்மளையும் குளிப்பாட்டி நேரா நிக்க வச்சு துணியை துவைச்சு துணியை இஸ்திரி பண்ணி நம்மள வேலைக்கு அனுப்பிவிடும். அதோட பேர் என்ன தெரியுமா? கிரைண்டராமா. அது சரி, இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்காமே, அதுக்கு என்ன பேரு? முட்டாள் முட்டாள். இந்த பேர் கூட தெரியாதா? அது பேர் என்ன தெரியுமா? ஜெனரேட்டர். சார் போஸ். யார்ப்பா லெட்டர் போட்டிருக்காங்க? மெட்ராஸ்ல ராஜ் இருக்காங்கல்ல, அவன் சம்சாரம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாசம் நம்ம ஊருக்கு வராங்களாமா. ஏதோ ஒரு ஃபேக்டரிய நம்ம ஊருக்கு ஓபன் பண்ண வராங்க. என் பொண்ணோட படிப்பு முடிஞ்சிருச்சு. சின்ன வயசுல நீங்க பார்த்தது இப்ப எப்படி இருக்கான்னு போட்டோ அமைச்சிருக்காங்க. ஆமா, இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு என்ன? உனக்கு புரியலையா? படிப்பு முடிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறமா நீங்க வந்து சம்பந்தத்தை பேசி முடிங்கன்னு அர்த்தம். அப்படியா? சரி, ஒரு நல்ல நாள பாத்துட்டு மெட்ராஸ் போய் பாத்துட்டு வந்துருக்க. அப்பதா போட்டோ காட்டுங்க. அப்பதா அண்ணி போட்டோ காட்டுங்க. அப்பதா அண்ணி ரொம்ப நல்லா. அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன இது, பல்லுன்னு இருக்கு, ஊன்னு இருக்கு, தேங்காய் துருவி மாதிரி இருக்கு. ஆமா அப்பதா, தேங்காய் துருவி மாதிரி தான் இருக்கு. ஒன்றரை கண்ணு ஒன்றரை கண்ணு. அண்ணா, என்னண்ணா இது, அண்ணியோட போட்டோ ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்ல விடுடா, என்னதான் இருந்தாலும் அவதான் என் பொண்டாட்டி, நிச்சயம் பண்ணியாச்சு. போட்டோ கொடு. அண்ணா வேணாண்ணா, நிஜமாவே நீங்க பயந்துருவீங்க. பிளீஸ் வேணாண்ணா. பரவாயில்ல கொடு. என்ன பத்தா சொன்ன கேட்க மாட்டேங்கிறார் அண்ணா. அண்ணி
தம்பிக்கு சம்பந்தம் பேசுறதுக்காக மெட்ராஸுக்கு போறேன். ஒரு புது உறவு முறை எங்க குடும்பத்துக்கு வந்து சேரப்போகுது. வரப்போற மகாலட்சுமி எங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும். புது பிரான்ச் ஆரம்பிக்கப்போற உங்களுக்கு என்னோட மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டே ராஜ்குமார், நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நல்லா கையை வச்சு. எதுக்காக நீங்க எங்களை எப்படி பாக்குறீங்க? நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். சொல்லு ராஜ்குமார், எல்லாருக்கிட்டையும் சொல்லு. நீ கொஞ்சம் இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா நீ? ஒண்ணு, ஹலோ ஹலோ ரெட்டி, நீ போய் அங்க உட்காரு. அப்புறம் ரெட்டி, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. பண்ணிட்டேன். Hey, look how he's drinking. Friends, lunch ready aayiduchu. Ellaru poi saapidunga. Okay, come, come. Please. Va. Dei, nee inge iru. Anna? Anna? Eppa vandinga? இப்பதாம்மா நான் வந்தேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க சங்கீதா வாளை காணோம்? அவ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. கூட்டிட்டு வர்றதுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கா. ஓ, ஆ வந்த விஷயம்? என் தம்பி கணேஷன் விஷயத்த கல்யாணத்தை பத்தி தான் பேசலாம்னு வந்தேன். பணம் ஏதாவது வேணுமா உனக்கு? அது இல்லப்பா, என் தம்பிக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு? உன் தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ? அவன் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவு சம்பளம்? மாசத்துக்கு ஒரு 8000 ரூபாய் வருது. ஓ, டே மணி, ஐயா இங்க வா. மேனேஜர். எஸ் சார். சார், டவல் கூட்ற நீங்க போட்டுக்கங்க. உங்க கிளாஸ் கலட்டுங்க, அவங்கிட்ட கொடுங்க. நீ போடுற, எப்படி இருக்கு? நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? இவர் கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் தோல் மேலே டவல் இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. கோ. உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டு வேலைக்காரன் உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தரணுமா வேண்டாமான்னு
முன்ன பின்ன என்ன பார்த்தான். இப்படி இருக்கும்போது உன் வீட்டுக்கு என் பொண்ணை எப்படி அனுப்ப முடியும்? நீ அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னவோ உண்மைதான், அதை நான் இப்ப இல்லைன்னு சொல்லவே இல்லையே. வேணும்னா வட்டியும் முதலமா நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அதை விட்டுட்டு சம்பந்தம் அனுமந்தம்ட்டு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வராது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் இருக்கு, நான் கிளம்புறேன். இங்க பாரு, வந்தது வந்துட்ட, எங்கேயாச்சும் மூளையில உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. ஒரு நிமிஷம், நீங்க என் கிராமத்தை சேர்ந்த பழைய நண்பர் ராஜ்குமார் நினைச்சுதான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க பணம் சுத்தலாம் எனக்கு எதுவும் வேண்டாம். ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்டு போனீங்கிட்ட சொன்னீங்கல்ல, அதுவே போதும். எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். என்னப்பா ராஜகுமார பாத்துட்டு வந்தியா? பேசுன பேசுன. என்ன சொன்னா? இப்பத்திக்கு என் பொண்ணோட ஜாதகம் சரியில்லை, நல்ல முகூர்த்தமும் எதுவும் இல்ல, ரெண்டு வருஷம் போகட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் தான் முகூர்த்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டான்ல. ரெண்டு வருஷம் தானே, பாக்கலாம். அண்ணா. என்னப்பா, அங்கே யாராவது உங்களை அவமானப்படுத்துனாங்களா? சாச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன் இப்படி கேட்குற? நான் சின்ன வயசுல இருந்து எப்போவுமே என் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததை விட அதுக்கு பதிலாக உங்கள் முகத்தில் தான் என் முகத்தை பார்த்துருக்கேண்ணா. உங்கள் முகத்தில் தெரிகிற ஒவ்வொரு பாவனைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும்ண்ணா. அப்படி இருக்கும்போது நீங்கள் தலைகுனிற அளவுக்கு எதுவும் நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுதுண்ணா. உங்களை அவமானப்படுத்தின வீட்டில் வந்து வர பொண்ணு இந்த ஜென்மம் இல்லைண்ணா. 100 ஜென்மம் எடுத்து வந்தாலும் எனக்கு தேவையில்லைண்ணா, எனக்கு தேவையில்லைண்ணா. டேய் சங்கரே. அப்பா, சாயங்காலம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்லி அம்மா என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. சரி சரி, வந்து தொலைக்கிறேன். ஏன்டா உன் கோவத்தை அந்த பொண்ணு மேல காட்டுற? வேற என்னப்பா பண்றது, இவளை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க வராங்க, பதில் எதுவும் சொல்லாம திரும்பி போயிடுறாங்க. இந்த கெட்ட நட்சத்திரத்துல பிறந்த என் பொண்ணு கட்டிக்க யாரும் முன்னு வரமாட்டாங்கிறாங்க. என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு. நீ என்ன, தம்பிகளுக்கு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கியா? நான் சொல்றத கேளு சங்கரு. நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லப்பா, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தம்பிமார்களுக்கே செலவு பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்குன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கலாம்ல சங்கரே. இல்லை, என்னை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. என் தம்பிங்க கஷ்டத்தில் இருந்தப்போ அவங்க காலுக்கு நான் செருப்பாக இருந்தேன். அவங்க எல்லாம் இப்போ நல்லா இருக்காங்க, ஆனால் என்னை கொஞ்சம் கூட அவங்க கண்டுக்கிறதே இல்லை. என் கஷ்டம் உனக்கு வரக்கூடாது சங்கரு, அதுக்காகத்தான் சொன்னேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சொன்னபடி இதுவும் எனக்கு நடக்காது. என் தம்பிங்க என்னை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. சுப்பிரமணி, மணி ஆர்டர் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு? 300 ரூபாப்பா. என்னடா, உங்க அண்ணன் ஊர்லயே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருந்த, வெறும் 300 அனுப்பிச்சிருக்காரு. ஆமாடா, அதிகமா பணம் அனுப்பிச்சா உன்ன மாதிரி இருக்கிற நல்லவங்க என்ன கெடுத்துட மாட்டாங்க, அந்த பயம் தான் எங்க அண்ணனுக்கு. யோ, மசாலா வடை இருக்கா? 500 வடை போட்டிருந்தோம், காலேஜில் ஏதோ ஸ்ட்ரைக்குன்னு மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டாங்க. யோ, காலேஜ் ஸ்ட்ரைக்குக்கும் வடைக்கும் என்னையா சம்பந்தம்? அந்த வடையை தூக்கி ஸ்ட்ரைக்க படிச்சா மண்டை உடஞ்சிடாதே, அந்த அளவுக்கு எங்க வடை ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஒரே ஒரு வடை இருக்கு, வேணாமா? ஐயோ, எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த பயம் இருக்கட்டும். கணேசன், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் வெளியே வாயேன். இதோ வரேன். பட்டணத்துலேருந்து யாரோ வந்திருக்காங்க, நம்ம ஊரில் கம்பெனி கட்ட போகிறாங்களாம்.
கவுண்டர் பங்களால தான் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சமையல்காரர் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, மாசத்துக்கு 1500 ரூபாய் சம்பளமும் கொடுக்குறாங்களாம். ஒருவேளை உனக்கு அது ஓகேனா வேலையை நானே உனக்கு வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்ற? அப்படின்னா அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த நாளைக்கு விடிய காத்தால கவுண்டர் பங்களாக வந்துரு. சரி. வணக்கம் சார். நீ சங்கரோட தம்பி தானப்பா? ஆமா சார். நான் தான் அன்னைக்கு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட எதுவும் பேச வரக்கூடாதுன்னு. பின்ன வந்திருக்க? நான் அதுக்கு வரல. உங்க வீட்டுல சமையல் வேலைக்கு ஆள் கேட்டு இருந்தீங்களா? ஆஹா, சரி உள்ள போ. சரி சார். இங்க பாருப்பா, என் பொண்ணுக்கு நீ யாரு என்னன்னு எதுவுமே தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ராமையா. அம்மா, புதுசா சமையல்காரன் வரான்னு சொல்லிருந்தீங்களே, வந்துட்டானா? அம்மா, அப்பயே வேலைக்கு வந்துட்டாமா? சரி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அவங்க கிட்ட சொல்லி காஃபி கொண்டு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. கணேசா, சினிமாக்கு ரொம்ப தலைவலிக்குதாம்மா, நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காபி எடுத்து போய் கொடு. சங்கீதா, இப்போ தலைவலி எப்படி இருக்கு? நீ கொடுத்த சுக்கு காஃபியால என் தலைவலி எல்லாம் போயிடுச்சு. என்ன காஃபி இது? நீங்க தலைவலிக்குதுன்னு சொல்லிருந்தீங்க. நீ சமையக்காரனா இல்ல டாக்டரா? தேவையில்லாம எதுவும் பண்ணாம சொல்றது மட்டும்தான் செய்யணும். அதிக பிரசனித்தனத்தை இங்க காட்டாத, புரியுதா? வேற காஃபி எடுத்துட்டு வா. அப்பதா அரிசி இங்க இல்ல, அங்க இருக்கு. அது எனக்கு தெரியாதா? பெருசா என்னமோ கண்டுபிடிச்சிட்ட. கீழே விழுந்த அரிசி எல்லாம் எடுத்து மேல போட்டுட்டு இருக்கேன். என்ன இது, இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். இல்ல பாத்தா, பஞ்சாயத்து தலைவர் நம்ம வீட்டுக்கு வர போறாரு, அவர் கூட தான் சாப்பிட போறோம். அவர் வந்தா உள்ள அனுப்புங்க. சரி. இந்த பஞ்சாயத்து தலைவர் எப்ப வர போறாரோ, நானும் எப்ப சாப்பிட போறனோ. அம்மா, ஐயோ, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க 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 வாங்க. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்க வீடா நினைச்சுக்கோங்க. வாங்க வாங்க. நீங்க ஊருக்கே நியாயம் சொல்றவரு, எங்க வீட்டுல சாப்பிட வரீங்கன்னா எங்க வீட்டோட கௌரவம் எங்கயோ போக போகுது. பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ற தலைவர் நீங்க. எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரேன்னு சொன்னதும் குசேலம் வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்த மாதிரி. வாங்க 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 வாங்க. வெக்கப்படாதீங்க, சுத்துப்பட்டு கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் நீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க எங்க வீட்டுக்கு வர்றது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நாங்க புண்ணியம் பண்ண மாதிரி. என்னது, பிச்சைக்காரனால உள்ள கூட்டு வந்திருக்கீங்க? டேய், யாரடா பிச்சைக்காரன்னு சொல்ற? இவரே சுவாமிஜி, பாபாவோட 3வது அவதாரம். இந்த மாதிரி ஆட்களுக்கு சேவை செய்யறது புண்ணியண்டா. இங்க பாரு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, இப்பவே நான் இவரை அனுப்பிடுறேன். இவரை என் கண்ணு முன்னாடி அவமானப்படுத்துறது சரியில்லை. சுவாமிஜி, வாங்க இங்க இருந்து நம்ம போலாம். இந்த அவதாரத்தைய நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன, உன்னை போய் நான் சாமின்னு கும்பிட்டனேடா. ஏமா பிச்சம்மா, உன் வாயில மண்ண வாரி போட. என் அம்மானு கூப்பிட்டு பிச்சை போடுங்கம்மான்னு சொல்ற வார்த்தையை விட்டுட்டல்லடா. போடா போடன்றல்ல, போடா. கொஞ்சம் இருப்பா, பசியோட வந்தவங்களுக்கு வெறும் வயித்தோட அனுப்புறது நல்லா இல்ல பாத்தா. அப்படின்னா இவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்றியா? என்ன, ஏன் போடக்கூடாது? சாப்பாடுக்கு ஜாதி இல்ல, சாப்பிடறதுக்கு எதுக்கு நம்ம ஜாதி எல்லாம் பாக்கணும்? இவரு நம்ம கிட்ட பிச்சை கேக்குறாரு, நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட பிச்சை கேக்குறோம். ஆக மொத்தத்துல ஒரு நாள் ஆண்டவங்க கிட்ட போய் நம்ம சேரணும். அப்பதான்
உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுத்து பாருங்க, அதோட சந்தோஷமே தனி. அந்த சந்தோஷத்தை நாலு பேர்கிட்ட பகிர்ந்து பாருங்க, அதுல கிடைக்கிற சுகமே வேற. நீ உள்ளவாப்பா. இப்போ என் வயசுக்கு இருக்க வேண்டிய விவேகம் அனுபவமும் உனக்கு இருக்குடா. இதுக்காகவே அந்த கடவுள் உன்னை நல்லபடியா வச்சுக்குவேப்பா. உள்ளவாப்பா. இந்த சமையல்காரன் எனக்கு பிடிக்கல. எதுக்கு? அவன் பார்வையே சரியில்லைமா, எப்ப பாரு ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கான். சங்கீதா, அப்படியெல்லாம் அவரை பேசக்கூடாது. அவனை பார்க்கும்போது ரொம்ப நல்லவனா தெரியறான். இப்படி எல்லாம் தப்பா பேசக்கூடாதுமா. அது இல்லம்மா தப்பு. இறங்கும் போது மறக்காம வீட்டுக்கு எடுத்து போயிட, புரியுதா? என்னன்னா எங்கேயே வெளில போற மாதிரி இருக்கு. என் மூணாவது தம்பி மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்க. அப்படியே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடு. பெரிய மனுஷங்க எனக்கு என் தம்பி டாக்டருக்கு படிக்கிறாங்கிற பெருமை இருக்கு. ஆனால் அவனுக்கு அவன் அண்ணன் கிராமத்தான்னு சொல்லிக்கிறது கஷ்டமா இருக்கும். என்னால அவனுக்கு எதுக்கு தொந்தரவு? வாப்பலாம். ஏய் சங்கரே, வந்தது தான் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ப்பா. சரி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காலேஜோட வெள்ளி விழாவை கொண்டாட போறோம். இந்த சந்தர்ப்பத்தில் சாதனை பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட பத்தி நான் சொல்ல போறேன். அவர் யாருன்னா நம்ம காலேஜை சேர்ந்த சுப்பிரமணியன். அவரு எரடிகேஷன் ஆஃப் கேன்சர் இன் நியூ மில்லியனியம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அது ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில்ல அப்ரூவ் ஆயிருக்கு. அதை நம்ம காலேஜுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ண சுப்பிரமணியத்தோட சாதனை நம்ம காலேஜுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பெருமை. ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் சுப்பிரமணியம் கம் டு டயாஸ். இவங்க எப்படி இங்க வந்தாங்க? யோ, உங்களதான் வரக்கூடாது சொன்னல, ஏன் இங்க வந்தீங்க? வாங்க வெளியில. அண்ணா, ஒரு நிமிஷம் பாத்துட்டு போயிடுறோம். வாயான்னு சொல்லுங்க, வாயா. நீங்க நிக்க கூடாதியா? வாயா, ப்ளீஸ் சொல்லுங்க. கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சாதியா? ப்ளீஸ், ஒரு நிமிஷம் பாத்துட்டு போனா என்ன தப்பு? யோ, முதல்ல வெளில போங்கயா. நாங்க ஒரு நிமிஷம் பாக்குறதுல நீ என்னைய குறைஞ்சிர போற? சொல்றது புரியலையா? மரியாதை வெளில போயா? நான் பாத்துட்டு இருக்கேன். காலேஜ்ல இருந்து என்ன கலட்ட பண்றீங்க? வாட் ஹேப்பன் சார்? உள்ள வரக்கூடாது சொன்னா திருட்டுத்தனமா வந்துட்டாங்க சார். இங்க பாருங்க, நீங்க போட்டுக்கிற டிரஸ் பார்த்தாலே தெரியுது ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. காலேஜ் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு என்ன வேலை? முதல்ல வெளியே போங்க. யோ, போங்க. கையடியா முதல்ல. நீ யார் மேல கை வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா? இவர் யாரா இருந்தா எனக்கு என்னயா? யோ யோ, அப்படி எல்லாம் சொல்லாதயா. சுப்பிரமணியோட அண்ணையா இவரு, அவர் மேல கை வைக்கிறியா நீ? நீங்க சுப்பிரமணியத்தோட அண்ணனா நாங்க நம்பணுமா? வெளியே போங்கயா. யோ, போயா. உண்மையதான் சொல்றோம். போங்கல்ல, போங்கயா. முதல்ல என்ன பண்ற? இடியாச்சு. இவர் யாரும் தெரியுமா? அண்ண நீங்களா? நீங்க வாங்கண்ணா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னமோ பெருசா சாதனை பண்ணிட்டேன்னு எல்லாரும் பெருசா பேசுறீங்க.
ஆனா என் சாதனைக்கு நான் காரணம் கிடையாது, இவர் தான் என் அண்ணன். இவர் கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்காம இருந்திருந்தா இப்ப இந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். எங்க ஊர்ல ஆடு மாடு இந்த மாதிரியாவே மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். வேஷ்டி சட்டை டவல் கட்டிருக்க இவரை பார்த்து அவமானப்படுத்தினீங்களா? நாளைக்கு நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்டை போட்டு ஸ்டெதஸ்கோப் வச்சுட்டு இருக்கேன்னா காரணம் யாருனா இவர் போட்டுட்டு இருக்க இந்த வேட்டி சட்டை டவல் தான். எல்லாத்துக்கும் மேல இவரோட நல்ல மனசு எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல அண்ணன் இவருக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை பண்ணிருப்பாரு. ஐயோ வேண்டாமா ப்ளீஸ் சங்கீதா, எப்படி இருக்கு? வேணா சொன்னா கேளு. இங்க துணி எல்லாம் நனைஞ்சு போச்சு பாருங்க. ஏய் இங்க வாங்க, இங்க வாங்க. ஏய் வாங்க விடுடி, டிரஸ் எல்லாம் நனைஞ்சு பாரு. நல்லா இருக்கு இல்ல? சொன்னா கேளுமா. ஹாய் பிரேம். ஹாய் ஆண்டி. ஹாய் பாப்பா. ஹாய் டியர், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? சோ ஃபைன். யார் அவரு? அவரா? நம்ம பிரேம் சார், நம்ம முதலாளியோட பார்ட்னர் பையன். நம்ம சின்னம்மாவ அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. என்ன மகாராஜா மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க? கார்ல லக்கேஜ் இருக்க, எடுத்து போய் உள்ள வை. யார் அவரு? எங்க வீட்டு சமயக்காரன். ஓ ஹலோ பிரேம், ஹவ் ஆர் யூ? ஹலோ அங்கிள், ஃபைன். என்ன இதெல்லாம்? எல்லாமே இவளோட விளையாட்டுத்தனம் தான். போங்க டாடி. பங்களா ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள், வெரி நைஸ். சங்கீதா லேட் ஆகுது, சீக்கிரம் வா. வந்துட்டேன். இன்னைக்கு நீ ஜெயிக்க போறியா இல்ல நான் ஜெயிக்க போறேனா பாத்திரல அதையும். ஓகே கம் ஆன். அண்ணா வாண்ணா, சமயக்காரர் உங்களை தான். வாங்க வாங்க. டென்னிஸ் ஆடுற இடத்துல சமயக்காரர் எதுக்கு? முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் சொல்றேன். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. முதலாளி சீக்கிரம் வாங்க, வந்து வண்டியில போய் உட்காருங்க. ஆமா அதுக்கு சார், வேலை இருக்கு, வந்து உட்காரியா. வேகமா தூக்கி போடுங்க. சீக்கிரமா வாயா. இவன் எதுக்கு நீ கேட்டல? இப்ப புரியுதா உனக்கு? பால பொறிக்க போட ஒருத்த வேணும்ல, அதுக்குதான். ரமையா என்ன இன்னைக்கு? இன்னைக்கு சின்னம்மாவுடைய பிறந்த நாள். சாயங்காலம் பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அதுக்குதான் இதெல்லாம். பட்டணத்துல இருந்து பெரிய சமையல்காரங்க எல்லாம் வராங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாளைக்கு என்னோட பர்த்டே, எனக்கு வளையல் வேண்டாம் தெரியா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஏய் என்னடா பாத்த காடே பாத்துட்டு இருக்க, சீக்கிரமா போடுறா, சீக்கிரம் முடிக்கணும்ல. யோ நில்லையா, வாயாங்க, போய் பஜ்ஜி எடுத்துட்டு வா. சூடா சூடா இருக்கணும். நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன், வந்து செஞ்சு தரட்டுங்களா? முதல்ல நான் சொல்றத கேளு, போ. அது இல்ல, அவர்தான் சொல்றாருல்ல, போய் செஞ்சு எடுத்துட்டு வா. சோ
நான் தான் ஜெயிச்சேன். எப்பவுமே ஜெயிக்கணும்னு தான் நானே விட்டு கொடுத்தேன். எப்படி 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14? ஏ என்ன முதலாளி, எங்க கிளம்பிட்டீங்க? எல்லாம் முடிஞ்சிச்சு சார். ஓஹோ, முடிஞ்சதுன்னு யார் சொன்னாங்க? நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பேசுற மக்கள் எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அவ்வளவு மண் இதுல இருக்கு. அது சரியானு நீங்களே எண்ணி பாத்துக்கோங்க. இந்தாங்க பாருங்க, சந்தேகம் இருந்தால் எண்ணி பாருங்க சார், என் கணக்கு கரெக்டாக இருக்கும். மா சீக்கிரம் கட் பண்ணுமா, டைம் ஆச்சுல, சீக்கிரம் சாப்பிடணும்ல. ஆமால கரெக்டா சொன்ன. இவங்கள பண்ணுங்க. டேய், ரூம்ல ஒரு விஸ்கி பாட்டில் வச்சிருந்தேன், காணாம போச்சு. நீ எடுத்தியா? நான் பார்க்கல. நீடா? நான் பார்க்கலப்பா. நீ இல்ல, நான் பார்க்கல. யார் எடுத்திருப்பா? நீ இல்லப்பா. இல்லப்பா, நான் பார்க்கல. அந்த சமையல்காரன் டவல்க்குள்ள ஏதோ மூடி வச்சிருக்கான் போல. ஆமா, எஸ் எஸ், அதோட ஷேப் பாக்கும்போது நம்மளோட விஸ்கி பாட்டில் மாதிரி இருக்குல்ல. ஆமா ஆமா, வாங்க பார்க்கலாம். என்னது அது? எதுவும் இல்ல சார். காட்டு. ஒண்ணு இல்ல சார். காட்டுன்னு சொல்றல்ல சார். வளையல், குட் குட் டேஸ்ட். மேடம்க்கு பர்த்டே பிரசண்டா? சரி, மேடம்கிட்ட போய் கொடு. சார், இதை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது இங்கிலீஷில் எதுவும் ஒன்று சொல்லுவாங்களே, அது என்ன சார்? ஓ, இங்கிலீஷில் விஷ் பண்ண போறியா நீ? ஏ சாரி, ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு சொல்லு. ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு என்ன சார்? 100 வயசு வாழணும்னு அர்த்தம். அதான் சார் நான் சொல்ல நினைச்சேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஐ வாண்ட் டு மேரி யூ. ஐ வாண்ட் டு மேரி யூ. I want to marry you. I want to marry you. Thank you. I want to marry you. What? I want to marry you. After all, சமையல்காரன் உன்னை கல்யாணம் பண்ணி காசு பண்றான். என்னடி நிச்சயம் அப்ப கொண்டு வர வலையில இப்பவே அவன் கொண்டு வந்துட்டான் போல. You rascal! எவ்வளவு தைரியம் அவனுக்கு! என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஆசைப்படுறியா? போடா வெளியில. Go! I said get out! மா, I want to marry na. அதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியாதுமா? யாரோ சொல்லி கொடுத்தத உன்கிட்ட சொல்லி இருக்கா. கவிதை சொல்லவா? பாடல் பாடவா? சொல்லுவெண்ணிலவே, நீ சொல்லுவெண்ணிலவே. கவிதை சொல்லவா, பாடல் பாடவா, சொல்லுவெண்ணிலவே, நீ சொல்லுவெண்ணிலவே. துணையாக நானும் வருவே, பல நாட்கள் காத்திருப்பே, பல ஜென்மம் எடுத்தாலும் இந்த காதல் தொடர்ந்திடுமே. கவிதை சொல்லவா, பாடல் பாடவா,
சொல்லு வெண்ணிலவே, நீ சொல்லு வெண்ணிலவே. நம்ம வீட்டு வேலையை விட்டுட்டு ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துட்டாமா? என்ன வேணும்? எனக்கு சுக்கு காபி வேணும். அந்த காஃபி எஸ்டேட் மாணிக்கம் இருக்கல்ல, பண்டிகைன்னு சொல்லி வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு போனான். எல்லாம் வாங்கிட்டு போய் எவ்வளவு நாளாச்சு, பணமும் வரல ஆளும் வரலையே. போய் பணத்தை வாங்கிட்டு வாடானா என்கிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஹோட்டல் சாப்பிட்ட சாப்பிட்டவன் உசுரோட இருந்ததுதான் இங்க நேரம் வந்திருப்பான். முடிதான் இல்ல, மூளைமா இல்ல. வேற ஏதாவது வேணுமா? என்னப்பா, அந்த பொண்ண பார்த்தா கொடி சுரி மாதிரி இருக்கா? டிப்ஸ் ரொம்ப அதிகமா வரும் போல இருக்க. என்ஜாய் பண்ண, என்ஜாய் பண்ண. கார்ல போலாம். வேண்டாங்க. பரவாயில்ல, வாங்க. தயவு செஞ்சு வேண்டாம். இந்த கொடையாவது வாங்கிக்கோங்க. வேண்டாம்னு சொல்லாதீங்க, மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. பிளீஸ் எனக்காக வாங்கிக்கோங்க.
மைசூர் மல்லியே மைத்தீட்டும் அழகியே வந்தாலே ராணியே பஞ்சாங்கம் பார்த்துதான் பல்லாக்கு தூக்கி விடணும் இந்த மைசூர சுத்தி வரவே மைசூர் மல்லியே மைத்தீட்டும் அழகியே வந்தாலே ராணியே பஞ்சாங்கம் பார்த்துதான் பல்லாக்கு தூக்கி விடணும் இந்த மைசூர சுத்தி வரவே கைவளையால் குலுக்கி குலுக்கி ஸ்ரீரங்க தெருவுக்குள்ள அவ கால் வச்ச கலகல கலக்கு மைசூர் மல்லியே முடிவெடுத்துட்டீங்களா? ஒரு பெரிய பணக்காரனால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு கோடீஸ்வரனை கட்டிட்டு டைவர்ஸ் வாங்குறதை விட விரும்பின ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதுல தப்பே இல்ல டாடி. காரு பங்களான்னு இப்படி அந்தஸ்து இருக்கிற பிரேமங்க, இது எதுக்கு வழி இல்லாத கணேஷ் எங்க? செருப்பு தங்கத்திலேயே செஞ்சாலும் அதை காலில தானே போட்டுக்க முடியும். சாமிய கல்லால செதுக்கினாலும் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. கணேஷ் என் கடவுள், அவ்வளவுதான். உங்க முன்னாடியும் ஊர் ஜனங்க முன்னாடியும் கல்யாணம் நடக்கணும் தான் என்னோட ஆசை. எங்களை கோவிலுக்கோ இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கோ போற மாதிரி வச்சிடாதீங்க ப்ளீஸ்.
சங்கீதா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? சொல்லுங்கப்பா. இல்லம்மா, நம்ம வீட்டுல நீ மகாராணி மாதிரி தான் வளர்ந்த. இப்ப திடீர்னு அந்த வீட்டுக்கு போய் ஸ்டவ், விறகு, அடுப்பு எப்படி வாழ்வ? எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நீ ஆசைப்பட்டதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ உங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குமா, நிறைவேற்றுவியா? என்னப்பா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல உன் புருஷனை அந்த வீட்டுல இருந்து வெளியில கூட்டு வந்துரு. அவனுக்காக ஒரு ஃபேக்டரி கட்டித்தரேன், அதை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். இல்லம்மா, உன் புருஷனுக்கும் தனியா ஒரு ஸ்தானம் வேணும்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அண்ணன் தம்பிங்களை பிரிச்சு வச்சு நீ வாழ்றதுக்கு வழிய பாரு. உன் அப்பாவோட இந்த ஆசையை நீ நிறைவேற்றி வைப்பியம்மா. சரிங்கப்பா. நல்லதுமா. நானும் பாத்துறேன்டா, இந்த தேன்கூடு எத்தனை நாளைக்கு ஒன்னா இருந்துட போகுதுன்னு. இந்த பாரு, நாளைக்கு உன் தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் உன் கூட இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அட பொண்ணு மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க, போட்டோ எடுக்கணும்ல. அவங்க வந்துட்டாங்க, வா நல்லா எடு. ஒரு நிமிஷம், கொஞ்சம் வரீங்களா? ஆ, போலாம். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கலாம். என்னங்க, உங்க தம்பிங்க எல்லாரையும் வர சொல்லுங்க, எல்லாரும் ஒரே போட்டோவா எடுத்துக்கலாம். நீ வர சொல்லு. மாமா, நீங்களும் வாங்க. நான் எதுக்குமா? நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல, முதல் தடவையே அந்த வீட்டுக்கு வந்து போட்டோ எடுக்கிறேன். எல்லாரும் ஒன்னா நின்னு போட்டோ எடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு போட்டோவை பார்க்கும் போது மனசு நிம்மதியா இருக்கும். சரிம்மா. சுப்பு, உங்க அண்ணங்கிட்ட நீ யாவது சொல்லிருக்கலாம்ல, கல்யாணமும் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வந்துட்டா, அந்த குண்டு பையன் கோயில் மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான்ல, அவன் ஆள் சரியில்லடா, அவன் ஒரு பொறுக்கி, வடிகட்டின சோம்பேறி, இல்லாதவன்டா அவன், எல்லாத்தையும் விட வாளாட்டுற நாய் அவன். அப்பத்தா என்ன திட்டவே இல்ல, அப்பத்தா அவங்க மனசுல பூட்டி வச்சிருந்தது எல்லாத்தையும் மனசு விட்டு பேசிட்டாங்க. அப்படிதானா பாத்தா? சீக்கிரம் எடையா போட்டோவ. சார், நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. இன்னும் கிட்ட வாங்க. டேய், கிட்ட வாடா. வாங்க, இன்னும் கிட்ட வாங்க. ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. ஆ ஆ ஆ. அப்பதா என்கிட்ட கொடுங்க. ஏமா, இனிமே சமையல் வேலையில நானே பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்குமா இந்த கஷ்டம் எல்லாம்? இத்தனை நாளா இந்த வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்ப நான் தான் வந்துட்டேன்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மா, சின்னம்மா. ஆடு.
என்ன ராமன்? உங்க அப்பா இந்த சீர்வரிசெல்லாம் உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாரம்மா. எல்லா பாத்திரத்திலயும் உங்க பேர் இருக்குமா? இத எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. ஏமா, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இது என்னோட பொருள், என்னோட பாத்திரம் அப்படின்னு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரிவே இல்லாம இருந்தது. இப்ப இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் இது என்னோட பொருள், என்னோட பாத்திரம்னு சொன்னா என்ன விதத்துல நியாயம்? ராம லக்ஷ்மண மாதிரி ஊருக்கே எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த குடும்பத்துல நான் வாழ வந்திருக்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் இந்த வீட்டுல இறக்கி வச்சு தயவு செஞ்சு என்ன தனியால் ஆக்கிடாதீங்க. இந்த வீட்டோட மருமகளா கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கணுமே தவிர அந்த பேர் என்கிட்ட இருந்தா போதும். இந்த மாதிரி பாத்திரங்கள்ல இருக்கிறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு இதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்கண்ணா. அண்ணா வெத்தலை கேப்பாரு, குடுத்துரு. சரிங்க. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப அண்ணா ரசம் சூப்பரா இருந்ததுல, நீங்களும் சாப்பிட்டீங்களா? இல்ல, ரெண்டு டம்ளர் அப்படியே குடிச்சிட்டேன். உன்ன சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நல்லா இருந்துச்சு. ஆமா, சாம்பாருக்கு பொடி போட்டியா இல்ல நீ அரைச்சு போட்டியாமா? நான் தான் அரைச்சேன். அதனாலதான் நல்லா இருந்துச்சு. நான் தான் சொன்னலப்பா, அரைச்சு போட்டா அதோட ருசியே தனியே. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஒரு நிமிஷம் இப்ப ஒத்துக்க தள்ளு. நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. நீங்க பண்ண மாங்காய் சட்னி சூப்பர். அப்பதான் வெத்தலை எடுத்துக்கோ. பழம் மா, இந்த மாதிரி நல்ல குணம் இருக்க உன்ன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேமா. என்ன சொல்றீங்க நீங்க? கல்யாண மண்டபத்துல நீயும் உங்க அப்பாவும் பேசும்போது நான் அதை கேட்டேமா. எங்க நீ என் தம்பிங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவியோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா பாத்திரத்தையே நீ பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு நீ சொன்னப்போ இந்த வீட்டுக்கு நீ தான் சரியான மருமகமா. என் அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. புகுந்த வீட்டுல தம் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஆசையினால புருஷனை தனியா கூட்டிட்டு வந்துறேன்னு சொன்னாரு. அந்த சமயத்துல பெத்தவங்களை திருப்திப்படுத்துறது மகளோட கடமையில ஒண்ணு அப்படின்னு சரின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். உண்மைய சொல்ல போனா மாமா, இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்குன்னா நான் செஞ்ச சமையல்ல கொஞ்சம் கூட உப்பே இல்லை. ஆனாலும் புதுசா வந்த மருமகளோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சாம்பார் நல்லா இருந்துச்சு, ரசம் சூப்பரா இருந்துச்சுன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்க. இந்த மாதிரி குடும்பம் அமைற பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும் மாமா? ஏமா, எல்லாமே நல்லதான இருந்துச்சு. அதே சாப்பாடு தான் நானும் சாப்பிட்டேன். எனக்கு தெரியாதா, நீங்களாவது பரவாயில்ல, வாயால புகழ்ந்து பேசுனீங்க. ஆனா உங்க ரெண்டாவது தம்பி உங்க எல்லாரையும் விட ஒரு படி மேல போய் மாங்காய் சட்னி சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாரு. அதுக்கு என்னமா இப்போ? நான் இன்னைக்கு சட்னி பண்ணவே இல்லை மாமா. என்ன பண்றது தெரியலையே. ஒரு நிமிஷம் வாங்க. என்னப்பா அது? உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்ன விஷயம்? ஒரு சிகரெட் கிடைக்குமா? என்கிட்ட சிகரெட்லாம் கிடையாதுப்பா, பீடுதான். கொடுங்க கொடுங்க. இந்தா இந்தா. அது சரி, ஏதோ கேள்விப்பட்டீங்க, அது என்ன விஷயம்? அது உங்ககிட்ட பீடி இருக்கிறது நம்ம உண்மைதான், ஆனா தீப்பெட்டி இருக்கா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் போய் உண்மை இல்லையா? ஏதோ கூப்பிட்டேன்னு வந்து பேசுன பாரு. உன்னெல்லாம் போங்கண்ண, போய் வேலையை பாருங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. நீ இதுதானே
இல்ல 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 புடிங்க, பரவாயில்ல வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் அனி. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு அடுப்புல சுடு தண்ணி வச்சிருக்கேன், ஆறணும்னா நானே கூப்பிடுறேன். நான் இப்பவும் சுடு தண்ணில குளிச்சிருக்கேன், பச்சை தண்ணில தான் குளிப்பேன். ரொம்ப குளிரா இருக்கும் போது பச்சை தண்ணில குளிக்க கூடாது மாமா. குளிரா எங்க இருக்கு? பங்குனி மயில் பள்ளக்காட்டுது என்னமா சொல்லிட்டு இருக்க. இல்ல மாமா, வெயில் காலத்துல கூட நீங்க சுடு தண்ணில தான் குளிக்கணும். சின்ன முதலாளியா, அதுக்கு நீ காவல். நல்லா இருக்குமா? நல்ல கொழுந்தனாரு, நல்ல அண்ணி. ஆமா, என்ன பிடிக்கிறான்? பீடி. பீடி ரொம்ப நல்லா இருக்கு. பீடி கீடி பிடிச்சு உடம்ப கெடுத்துக்க வேணாம்னு அவங்க கிட்ட சொல்லு. ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல, அதை பிடிக்க சொல்லு. நான் கொடுத்தேன்னு சொல்லாத. காஃபி அங்க வச்சிருங்க. நான் வேணா அயன் பண்ணி தரவா? நான் உங்களுக்கு அயன் பண்ணி வைக்கிறேன். வேணா. பரவாயில்ல, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள அயன் பண்ணி வைக்கிறேன். இல்ல வேணா. ஏன் துணியும் அயன் பண்ணணும்? நான் அப்படியே உங்களதையும் பண்ணிடுறேன், நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. சரி. காஃபி பாத்து. என்னோட துணி அங்க இருக்கு. அங்க இருக்கு. ஐயோ, அந்த துணியை போட்டுக்க போறீங்களா? அப்போ ரொம்ப கேவலமா இருக்கும். என்னது அது கெட்ட பழக்கம்? எப்ப பாரு நகத்தை கடிக்கிறது. கெட்ட பழக்கம் இல்ல அனி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புத்திசாலிங்க எப்பவுமே நகத்தை கடிச்சிட்டே தான் இருப்பாங்க. புத்திசாலிங்க கடிக்கிறாங்க, சரி நீங்க ஏன் கடிக்கிறீங்க? கடிச்சிட்ட. இருங்க இப்ப வரேன். கால மடக்குங்க. எதுக்கண்ணி? கால மடக்குங்க, கை கொடுங்க, கைய கொடுங்க. அண்ணி எதுக்கு இதெல்லாம்? இனிமே எப்பவும் நகத்தை கடிக்க கூடாது, புரிஞ்சுதா? அந்த கை. வாங்க சார். ஏன் இவ்வளவு லேட்டு? எப்ப பாரு நகத்தை கடிச்சுட்டே இருக்காரு. இனிமே நகத்தை கடிக்க கூடாதுன்னு நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். நல்ல வேலை பண்ண. நானும் அவங்க கிட்ட எத்தனையோ தடவை நகத்தை கடிக்காதுன்னு சொன்னேன், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். இப்பதான் நீ வந்துட்டல, இனிமேல் கரெக்டா இருப்பான். இப்ப என்ன பண்ணுவீங்க? திரும்ப கடிப்ப. நானும் மறுபடியும் நெயில் பாலிஷ் போட்டுட்டே இருப்பேன். அண்ணா. என்னப்பா? நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி பொருத்தம். ஆமா, அது எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா பொண்டாட்டிக்கு ஜிங்க? என்ன கொடுமை சங்கர் இது! இன்னைக்கு சமைச்சதெல்லாம் கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க, கெட்டு போனது எல்லாத்தையும் நம்மள சாப்பிட சொல்றான். ஐயா கடவுளே, தர்ம பிரபுவே. என்ன சொன்னீங்க? தர்ம பிரபுன்னு உங்களை சொன்ன கடவுளே. என்ன நீங்க அப்படி சொன்னீங்களா? உங்களதான் தர்ம பிரபுவே. சாமி ஏதோ தூரத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கே. ஆமா, சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சு. ஐயோ, ஏதாவது தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சாமி. டேய் சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டு. ஆஹா, கலியுக கண்ணனே, அண்ண திருக்கெல்லாம் அண்ணமுடிபவனே, உங்களை மாதிரி இருக்கிறவங்களால தான் நாட்டுல மழையே பெய்யும். நீங்க நீடூடி 100 வருஷம் வாழணும் சாமி. டேய் சாமிக்கு ஸ்பெஷல் தோசையும் மசாலா வடையும் சேர்த்து கட்டா. சுவாமி, இந்த மாதிரி நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் சாமி. பொங்கலும் கெட்டி சட்டியும் சேர்த்து கட்டா.
சாமிஜி நீங்க இப்ப கிளம்பலாம். நீங்க சொன்ன வடை, இட்லி, கெட்டி சட்னி, பொங்கல், மசால் தோசை ஒண்ணுமே வரல தர்ம பிரபு. அது எதுவும் வராது சாமி. ஏன் குடுக்கணும், எதுக்கு குடுக்கணும்ங்கற நீ என்னோட மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக அன்னதான பிரபுவே, தர்மத்தின் தலைவனே, கலியுக கர்ணனே அப்படின்னு புகழ்ந்த, அதுக்கு பதில நான் உனக்கு இட்லி, வடை, மசால் தோசை, பொங்கல், கெட்டி சட்னின்னு சொல்லி உன் மனச சந்தோஷப்படுத்தின, அதுக்கும் இதுக்கு சரியாயிடுச்சு, முதல்ல இடத்த கழுப்பினே சாமி. ஐயோ ரொம்ப பசிக்குது, வாசனை ஊரே மணக்குது, மூக்க வேற துளைக்குது, இன்னைக்கு வயி நிறைய நல்லா சாப்பிடணும்டா. அதுக்காக தான் காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்க. இதுல வேற எக்சர்சைஸ் வேற நீ பண்ற. யோ என்னையா பாத்து பாக்காம போயிட்டு இருக்க, அர்ஜென்ட்டா போய்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம், வாயா இங்க, இங்கேயும் போக விட மாட்டானுங்க. அவனும் இங்க வந்து சாப்பிட்டு போட்டோம், சாப்பிட்டோம் சாப்பிட்டோம். என்னையா காலில இருந்து கலெக்ஷனே இல்ல, எங்க போயிருந்த நீ, என்ன மத்தவங்க மாதிரி வெட்டி ஆபீசர் நினைச்சியா, வேலை இல்லாம திண்ணையில உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு இது நமக்கு தேவைதான்டா, இவனை போய் கூப்பிட்டுமே. நம்ம ஊர் தியேட்டர்ல டைட்டானிக்னு இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், அத பாக்க ஆர்வமா போறேன், என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு டைம் வேஸ்ட் பண்றீங்களே. முன்னாடி உங்க கல்யாணத்துல நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், அந்த லெக் பீஸ போடுங்க. ஐயோ அண்ணி, நீ கூப்பிடும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, இந்தா இன்னொன்னு வெச்சுக்கோ. எனக்கு பிரமாதம், அண்ணி பண்ற சமையல் சூப்பரா இருக்கு. என்னமா என் தம்பிக்கு எதுவுமே வைக்காம போற, அவனுக்கு ரொம்ப பசிக்குது, சிக்கன் ரொம்ப பிடிக்கும், வெளுத்து வாங்க. ஐயோ இவர் தான் உங்க தம்பியா, எனக்கு தெரியவே தெரியாது. பின்ன என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரு நாளாவது என்கிட்ட என் முகத்தை பார்த்து பேசிருக்காரா, இல்ல இல்ல அப்படி பேசினாதானே எனக்கும் தெரியும் இவர் என் மச்சினன்னு. அவ எப்பவுமே அப்படிதான், கொஞ்சம் வெக்கப்படுவான் அவ்வளவுதான். எதுக்குங்க வெக்கப்படணும், அண்ணின்னு கூப்பிட்டா அண்ணி மட்டும்தான், ஆனா உங்கல்ல நானும் ஒருத்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த வித்தியாசமும் கண்ணுக்கு தெரியாது. அண்ணி எனக்கு சாப்பாடு போடுங்க. உறவில் எல்லா நாளும் ஆனந்தம், உள்ளம் சேர எல்லை இல்லா பேரின்பம், எங்கள் உறவில் எல்லா நாளும் ஆனந்தம், உள்ளம் சேர எல்லை இல்லா பேரின்பம், பக்கம் வந்துதான் நில்லுங்கள் வாழ்வில் ஒளியற்ற, வாழ்வில் ஒளியற்ற
எங்கள் உறவில் எல்லா நாளும் ஆனந்தம், உள்ளம் சேர எல்லை இல்லா பேரின்பம். பாருங்கள் கவலைகளை நீ தாங்கி தாயாயிருந்து தாங்கினாய். ஆராத மனசைதான் அன்பால் நீயும் அணைத்திட, ஆராத மனசைதான் அன்பால் நீயும் அணைத்திட, உன் கண்களை ஒளியாக்கிவிடும் எங்கள் பாதையிலே மனதில் ஆனந்தம். எங்கள் உறவில் வந்தாலே காற்றும் மனமாய் வீசுமே. பணம் எதற்கு இனி இங்கே, பாசம் மட்டும் போதுமே. இரண்டு கண்கள் என்றாலும் இதயம் என்பது ஒன்றுதான். உன் கண்களை ஒளியாக்கிவிடும் எங்கள் பாதையிலே மனதில் ஆனந்தம். எங்கள் உறவில் உள்ளம் சேர எல்லை இல்லா பேரின்பம். உன் தம்பிக்கு யார் யாரோ பொண்ணு கொடுக்க இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம சிநேகிதத்தை மதிச்சு என்னையே உன் சம்பந்தி ஆக்கிட்டே சங்கரா. நிஜமாலே உன் மனசு அந்த வானத்தை விட ரொம்ப பெருசு சங்கரா, ரொம்ப பெருசு. ஆமா லட்சுமி, அங்க என் குடை இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து குடுமா. இங்க பாருங்க, அவர் ஏதோ கொடை கேக்குறாரு, கொண்டு போய் கொடுங்க. மாமா, ஏய் பில்லு, ஏய் வாங்க. என்ன அது பில்லு? இது பில்லுன்னு எனக்கு தெரியும், பணம் எங்க? பில்லு கேட்டா பில்லு கொடுத்துட்ட, நீ காசு கேட்டா காசு கொடுத்துருப்ப. சரி, இப்ப கேக்குறல குடியா? என்கிட்ட இல்ல. இல்லன்னு சொன்னா எப்படியா? பணம் வச்சிருக்கியா? என்னது, அக்கவுண்ட்ல வச்சிருக்கியா? அக்கவுண்ட்ல அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல பணத்தை எடுக்க. இல்லன்றல்ல,
சரி ஷர்ட்டே அவுத்து கொடு. அண்ணா நாளை கண்டிப்பா கொடுத்துறண்ணா, எல்லாரும் பாக்கறியா? இங்க இருக்கிறவங்க பாக்குறதுக்காக தான் கூட சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு பாடம் பார்க்கட்டும். கைட்டியா இங்க பாரு, இவன் போன தடவை ஷர்ட் பணத்தை கொடுக்கலையா, அதான் சட்டையை கட்டிட்டேன். இந்த தடவை பணம் கொடுக்கல அவன் பேண்ட்டை உருவிடுவேன். சட்டையை கட்டியா? கட்டி ஆகணுமா? ஆமா கட்டி தான் ஆகணும். கட்டினா என் பாக்கி சரியாயிடுமா? சட்டையும் கிளியர் ஆகும், பாக்கி கிளியர் ஆகும். கட்டி இந்தா. என்ன இது, இந்த ஓட்ட வழியா உலகத்தையே பார்க்கலாம் போல இருக்கே. டேய், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கின எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு முத ஆளா வந்துடணும். ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வாங்க கொஞ்சம் இருமா. லட்சுமி, அந்த பூஜை ரூம்ல குங்குமம் இருக்கு, எடுத்துட்டு வாமா. மாப்பிள்ள என்ன பண்றாரு? அம்மா லட்சுமி, குங்குமம் கேட்டிருந்தேன், என்னமாச்சு? கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. அண்ணா, நானும் உன்னை வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ அண்ணனோட முகத்தை பார்த்து ஒரு நாளும் பேசுறது இல்ல. எங்க அண்ணா ஏதாவது சொன்னா கேட்டு கேட்காத மாதிரி போற. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லு, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் முகத்துல முடிச்சிட்டு போகும்போது யாருக்கும் நல்லது நடக்காது. நான் தரித்திரம் முடிச்சவன. எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு, என் ராசி சரியில்லைன்னு. வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாம அப்படியே போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது, ஆமா, நான் ஒரு ராசி சரியில்லாத பொண்ணுன்னு என் மனசுல அடிக்கடி ஓடிட்டு இருக்குங்க. உண்மைய சொல்லணும்னா, வெளியில போகும்போதெல்லாம் என்னோட இந்த முகத்தை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ உங்க அண்ணன் கூட எடுத்துட்டு வர சொல்லும் போது நான் எடுத்துட்டு வரல. கல்யாணம் பண்ணிக்க போற அந்த புது பொண்ணுக்கு என் கையால குங்குமத்தை கொடுத்து, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க அண்ணனுக்கு தானே அவமானம், என் மாமாவுக்கு தானே கெட்ட பேருன்னு சொல்வாங்க. அண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்ப்பா. சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டான்னு சொன்னீங்க. என்னோட ராசி ரொம்ப ரொம்ப நல்ல ராசின்னு அப்படின்னு சொன்னது நீங்க மட்டும்தான் மாமா. எனக்கு இப்போ 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஐயோ, ஏன் மாப்பி, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ராசி காரணமா இருந்தா கடவுள் எதுக்கு, கோவில் எதுக்கு? எதுமா ராசி, பூனை குறுக்கில் போனா கெட்டதுன்னு சொல்றாங்க, நரிமுகத்தில் முடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க. வீட்டில் நம்ம பூனையை தான் வளர்க்குறமே தவிர நிறைய வராது வளர்க்குறாங்களா? மனுஷனுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி மனசு இருக்குதான் பார்க்கணுமே தவிர ராசி எதுவும் பார்க்க கூடாது. தப்பு, அது தப்புமா. இங்க பாரு, இனிமே உன் கண்ல இருந்து கண்ணீரே வரக்கூடாது. என்ன அண்ணா, வீட்டு எடுத்துக்கோங்க. பஞ்சாயத்து கிட்ட கொடு, மகாலட்சுமி கிட்ட கொடு. அண்ணன் என்ற உறவிங்க தெய்வமானது பாருங்கள், கவலைகளை நீ தாங்கி தாயாயிருந்து தாங்கினாய். ஆராத மனசைதான் அன்பால் நீயும் அணைத்திட, ஆராத மனசைதான் அன்பால் நீயும் அணைத்த
வைத்திட உன் கண்களை ஒளியாக்கி. சார் போஸ்ட், போஸ்ட். யார் பா லெட்டர் போட்டிருக்காங்க? சுப்ரமணியம் கிட்ட இருந்து. டாக்டர் படிப்பு முடிச்சிட்டானாமா? இந்த வாரமே வரானா? அப்படியா? இங்க பாரு, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுப்பா. உன் தம்பிங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்கல்ல. கணேஷா, ஒரு தடவை யோசனை பண்ணிப்பாரு. தான் தம்பிங்க எல்லாமே ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க, ஆனா தான் புருஷன் மட்டும் இப்படியே இருக்கிறாருன்னு உன் பொண்டாட்டி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் என்னென்ன பண்ணட்டும்? சின்ன வயசுல இருந்து எனக்கு படிப்பே ஏறல. படிச்சவங்க தான் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது, வேலை தெரிஞ்சவனும் முன்னுக்கு வரலாம். அது உன்கிட்ட இருக்கு. என்ன பண்ணும் நீ முடிவு பண்ணி சொல்லு, அதுக்கு துணையா நான் உன் கூட இருப்பேன். இங்க பாருப்பா, உன் கம்பெனியோட ஊருகா ரொம்ப நல்லா இருக்காமா. எங்களுக்கு அங்கிருந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கு. ஒரு 100 பாட்டில் மாங்காய் ஊருகா, ஒரு 100 பாட்டில் எலுமிச்ச ஊருகா கொண்டு வா. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவானா? இந்தா, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா. மருமகனை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனீங்க, இப்ப பாத்தீங்களா? வியாபாரத்துல நான் தப்பா கெஸ் பண்ணி எப்பயுமே தோத்தது கிடையாது. ஆனா என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுத்து அவ ஜெயிச்சிட்டா. இருந்தாலும் நான் தோக்கல, ஏன்னா ஜெயிச்சது என் பொண்ணு தானே. சார், ஆ இங்க பாரியா, உங்க ப்ராடக்ட் எனக்கு வேணாம், அது சேல் ஆக மாட்டேங்குது. எல்லாரும் ரோஜா ஊர்கா வேணும், ரோஜா ஊர்கா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் கம்பெனி ஊர்கா சேல் ஆக மாட்டேங்குது. ரெண்டு பாக்ஸ் அதான் நான் சொல்றேன் ஐயா, சேல் ஆக மாட்டேங்குது. எல்லாரும் ரோஜா ஊர்கா தான் வேணும்னு கேக்குறாங்க. நாங்க என்ன பண்றது? கொண்டு போயா? சேல் ஆக மாட்டேங்குதுயா. சொன்னா கேளு, கொண்டு போ. வேணாம், சொன்னா கேட்க மாட்டேறிய. ரோஜா ஊர்கா, ரோஜா ஊர்கா, ரோஜா ஊர்கா. இத்தனை வருஷமா நான் ஃபீல்ட்ல இருக்கேன், நேத்து வந்தவன் என் கூடயே போட்டி போடுறானா? அவன் வளரக்கூடாது, அவன் குடும்பத்தையே நாசம் பண்ணிடணும். வர சொல்ல அவனை. 5 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளவு வேணும் கேளு. எதுக்கு? ரோஜாங்கிற உன் கம்பெனி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது. நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் கம்பெனியை நீ மூட முடியாது. நல்லா யோசனை பண்ணிப்பாரு. என் கம்பெனிலேயே 100 கணக்கான ஆளுங்க வேலை பார்க்குறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எங்கள் கம்பெனி இருக்கு. இவ்வளவு இருந்தும் எங்களாலேயே மார்க்கெட்டிங் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இதை மெயின்டைன் பண்ண முடியும்? 100 கணக்கான ஆளை வேலைக்கு வச்சுருக்கீங்க, தமிழ்நாடு பூரா பிரான்ச் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க உங்களுக்கே எங்கள் கம்பெனியை பார்த்த பயம் இருக்குண்ணா? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்கிறது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணனோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த நாடு முழுக்க ஊர்கா பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு திறமை இருக்கு. அது இல்லங்க ஐயா, காய்ச்சல் எவ்வளவு அதிகமா இருக்கு? நேத்தே வர வேண்டியதா இன்னைக்கு வந்தீங்க? நேத்தே வர வேண்டியது, ஆனா என்கிட்ட காசு இல்ல. காசுக்காகவா இந்த கிளினிக் நடத்துறேன்? எதுக்கும் பயப்படாதீங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்கப்பா, என் தம்பி இருக்கான்ல, அவன் கை ரொம்ப ராசியான கையு, ரொம்ப ராசியான கையு. உங்க எல்லாரும் சரிப்படுத்திடுவான் அவன், உங்க எல்லாரோட நோயும் குணப்படுத்திடுவான்.
என் தம்பி கூட இருந்து வரவங்க எல்லாரும் நல்லா கவனிக்கணும். சரிங்க. நம்ம ஊர்ல இருக்கிற லட்சுமி கோயிலை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் சுண்ணாம்பு எதுவுமே அடிக்கல. அதனால நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பணத்தை போட்டு கோயிலை நல்லபடியா சுத்தம் பண்ணி இந்த தடவை கும்பாபிஷேகத்துக்கு சுத்துமுத்து இருக்கிற 18 ஊருக்கு சொல்லி இந்த திருவிழாவை பெரிய அளவுல கொண்டாடணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணிருக்கு. மக்கள் கிட்ட இருந்து பணம் வசூல் பண்றதுக்கு ஒரு நேர்மையான ஆள் தேவைப்படுது. அந்த ஆளு 4 பேருக்கு தெரிஞ்ச மனுஷனா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேலைக்கு நம்ம சங்கரே தகுதியானவர்னு இந்த பஞ்சாயத்து தீர்மானம் பண்ணிருக்கு. நீங்க எல்லாருமே உங்க கையில இருக்கிறத கொடுத்து உதவி பண்ணி நம்ம தேவியோட அருளுக்கு ஆளாகணும்னு கேட்டுக்கிட்டு நான் இந்த பஞ்சாயத்தை இதோட முடிச்சுக்கிறேன். என்னப்பா பரமேஸ்வரியோட அப்பா, திடீர்னு இந்த பக்கம் காத்தடிக்குது. என்ன பண்றது, என்ன பண்ணாலும் இந்த முடி வளரவே மாட்டேங்குது. அதுக்காக தான் டாக்டர் பாக்கத்துக்கு வந்துக்கிறேன். இனிமே கொட்டவே கொட்டாது. இன்னொரு தடவை இந்த சீப்பும் கையுமா உன்னை பார்த்தேன், உன் தலையவே சீவிடுவேன். கடவுளே, என்ன வரி குதிரை மாதிரி இருக்க? ஒரு சின்ன பையனோட நகத்தை கடிச்சிட்டேன். ஒரு சின்ன பையன் நகம் கடிச்சதுக்கு இந்த அளவுக்கு அடியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லனே, அவனோட நகத்தை கடிச்சனா அது ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்க எல்லாரும் என்ன அப்படியே லைட் கம்பத்துல கட்டி வச்சு கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சு என் தோல உரிச்சிட்டாங்க. உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது. இது உங்களுக்கு தெரியுது, ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. பயப்படுவாங்க. இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் ஆகட்டும். அவர் கையில 10-15 குழந்தைய பெத்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவர் எப்படி என் புருஷன் கிட்ட வருவாரு? சரி, உள்ள பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஃபாலோ மீ. இதுதான் அந்த கிளினிக்கா? ஐயோ, இதுவே இவர் சிட்டில கிளினிக் வச்சிருந்தா எப்படி இருந்திருப்பாரு? அது சரி, எல்லாம் ஏன் தலைவிதி. கிராமத்துலதான் வாழணும் விதி இருந்தா யாரு மாத்த முடியும்? என்ன சொன்னீங்க? சொந்த கதை, சோக கதையா? என்ன கடவைக்கு போறீங்களா? நான் வந்துட்டு போனதை நீ சொல்லாம மறந்துடுவ. அதான் இப்படி ஆடைய போட்டுட்டு போனா இப்படி யார் பண்ணிட்டு போனான்னு கேப்பாரு. அப்ப நீ நான் வந்துட்டு போன விஷயத்த அவர்கிட்ட சொல்வ. எப்படி? நான் யாரையும் நம்ப மாட்டேன். இங்க பாரு, அவர் வந்தா நான் வந்துட்டு போனேன் சொல்லு. என்ன இருமல? டாக்டர் கூட இருக்க, ஒரு டானிக்கோ மாத்திரையோ கொடுக்கணும்ன்ற அறிவு கூடவா இல்ல அந்த ஆளுக்கு? சரியான கஞ்ச, இத 6 துண்டா வெட்டி 2 நாள் சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். சரி, உங்க பேரு? இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு கிளியோபாட்ராவை பாத்திருக்கியா? இப்ப என்ன பாரு, அது நான் தான். பாய்.
அப்பத்தா, கோவிலோட பணத்தை நான் போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துடுறேன். சரி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஊர் மக்களோட பணத்தை சங்கர் திருடிட்டானே, நீ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. இன்ஸ்பெக்டர் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அவன் தம்பிதான். தம்பி அண்ணனை அரெஸ்ட் பண்ணி ரோட்ல இழுத்துட்டு போகணும். அத நான் என் கண்ணால பாக்கணும். மாமா, குட் பிளான். நோ சார், அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது சார். நீ சொல்றத நம்பறதா இல்ல ஊர்க்காரங்க சொல்றத நம்பறதா? ஊர்க்காரங்க அவர் பணத்தை ஏமாத்திட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கயா. போ, அவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாயா. ஆயிரம் கணக்கான பேர் போட்டிருக்க காக்கி சட்டையில போலீஸ் என்ற மூணு சிங்கத்துல முதலாவது ஆளா நீ இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், இது எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டில் இருக்கவங்க தப்பு பண்ணாலும் சரி, சட்டத்தை கையில் எடுத்து அவங்களை தண்டிக்கணும். அதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ கொடுக்குற மரியாதை. என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணுவாயா? ஓகே சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பணம் திருடு போனதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்ப சங்கரு? நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும், அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு சங்கரு. ஆமா, நீ எதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்காத, தைரியமா. நீங்க கோவில் பணத்தை திருடிட்டாதா யாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால உங்க தம்பியை உங்களை அரெஸ்ட் பண்ண வராது. எனக்கு நீங்க தானே வேணும். அண்ணன் என்ற உறவிங்க தெய்வமானது பாருங்கள், கவலைகளை நீ தாங்கி தாயாயிருந்து தாங்கினாய். ஆராத மனசைதான் அன்பால் நீயும் அணைத்திட, ஆராத மனசைதான் அன்பால் நீயும் அணைத்திட, உன் கண்களை ஒளியாக்கிவிடும் எங்கள் பாதையிலே மனதில் ஆனந்தம். சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க சார். சரி, வர சொல்லு. சரிங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. பரவாயில்ல சார், உட்காருங்க சார். என்ன விஷயம்?
அன்னைக்கு நீங்க என்னோட கம்பெனி கேட்டிருந்தீங்க, அதை நான் உங்ககிட்ட கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். எதுக்கு? உங்கள் கம்பெனி தான் நல்லா போயிட்டுருக்குல்ல? நல்லா தான் நடந்துட்டுருக்கு, ஆனால் என் குடும்பம் ஒரு பிரச்சனையில் இருக்குது சார். எங்கள் அண்ணன் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. அவரை நாங்கள் காப்பாற்றணுன்னா 5 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது சார். சேத்தன் சார், 5 லட்சம் ரூபா கேஷ் எடுத்துகிட்டு வா. உங்களுக்கு நான் பணம் தர்றேன், ஆனால் நீங்கள் கம்பெனியை விற்க வேண்டாம். அன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டு போகும்போது உங்கள் குடும்பத்தை பற்றி நானும் வெளியே விசாரித்து பார்த்தேன். எல்லா அண்ணன் தம்பியும் ராமன் லக்ஷ்மண மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் சில காலகட்டத்தில் அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. உண்மையான ராமன் லக்ஷ்மணனை பார்க்கணும்னா உங்கள் குடும்பத்தை பார்த்தா போதும். உங்கள் அண்ணன் தம்பிகளை பார்க்கணும், அப்போ தான் தெரியும் உண்மையான ராமன் லக்ஷ்மணன் எப்படி இருந்தாங்கன்னு. அப்படிப்பட்ட உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்போது என் மனசு தாங்கலை. கொடுங்க. பாலம் கட்டுறதுக்கு அணில் சேவை செஞ்ச மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற உங்கள் அண்ணனை காப்பாத்துறதுக்கு இந்த சின்ன அணிலோட உதவி சார். இருந்தாலும் யோசனை பண்ணாதீங்க சார். இதை சும்மா வச்சுக்க நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா உங்கள் கம்பெனியில் என்னையும் நீங்கள் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கோங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க சார், இதை வாங்கிக்கோங்க. நன்றி சார். வாங்கிக்கோங்க. எங்கள் அண்ணன் தர வேண்டிய 5 லட்சம் ரூபா பணம் போயிட்டு வந்தீங்க. இல்லைப்பா, அண்ணனுக்கு தம்பியாக இருந்தால் மட்டும் போதுமா? பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்க வேண்டாமா? இப்படி வேலையை விட்டு வந்து நிற்கிறீங்க, அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினைப்பா? அப்படி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த அண்ணன் அரெஸ்ட் பண்ணியிருந்தா அதை தான் நான் தப்பாக நினச்சிருப்பேன். இவர் உங்களுக்காக வேலையை விட்டது எனக்கு சந்தோஷம்தான். இதுலனா இன்னொன்று. பரவாயில்லப்பா, உன் பொண்டாட்டிய நான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாட் இஸ் திஸ்? எதுக்காக நீங்க ரிசைன் பண்றீங்க? டூ பேட். போலீஸ்காரங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது ஒரு ஃபார்மாலிட்டி தான். உங்களை மாதிரி ஒரு சின்சியரான ஆபீசர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நிச்சயமா தேவை. அதனால உங்க ராஜினாமாவை நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். நாளைக்கு வந்து நீங்க டியூட்டியில ஜாயின் பண்ணிடுங்க. வாங்கிக்கங்க ப்ளீஸ், வாங்கிக்கங்க. தேங்க்யூ சார். இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் அண்ணன் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்க கூட்டிட்டு போறேன். ஓகே சரி. அண்ணா. என்னப்பா? அது வந்து நான் வந்து ஒரு பொண்ணை இது பண்றேன்னு சொன்னேன்ல, அது வந்திருக்க. யாரு? அதானே, நான் ஒரு பொண்ணை லவ். வர சொல்ல. சரிண்ணா. இத 6 துண்டா வெட்டி 2 நாள் சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். கீர்த்தி, அண்ணனுக்கு வணக்கம் சொல்ல. வணக்கங்க. என்னப்பா வணக்கம் ஒரு மாதிரியா இருக்கு? அது வந்து மரியாதைண்ண, மரியாதை. இவ பெரியவங்களை பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுப்பா இல்ல கீர்த்தி? அது இருக்கட்டும், உன் பேர் என்னம்மா? கீர்த்தி. கேக்கல. கீர்த்தினா கீர்த்தி. இந்த உலகத்திலே அழகான பொண்ணு கிளியோபாட்ராவை பார்த்திருக்கியா? அது நான் போய் சொல்றேன். உன்னை காதலிக்கிற இந்த பொண்ணு உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணு, கிளியோபாட்ரா. இவர் உங்க அண்ணனா? ஆமா. ஏன் எனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்ப தேவலாம் அழுகுற? இவர் உங்க அண்ணன்னு தெரியாம நானு தெரியாம அன்னைக்கு கிளினிக்கு வந்தப்ப மரியாதை குறைவா இவர நான் பேசிட்டேன்.
அண்ணனுக்கு இனி என்ன பார்த்தாலே பிடிக்காது, இந்த கல்யாணம் நடக்காது. உங்க அண்ணன் பாக்குறதே சரியில்லை, என்ன வெல்ல மாதிரி பாக்குறாரு. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு ஒத்துக்கறேன். ஆனா ஒண்ணு, ஒரு மாத்திரையை ஆறு துண்டா வெட்டி ரெண்டு நாளா சாப்பிடுன்ற கஞ்சிதளத்தை விட்டா மட்டும்தான். எவ்வளவு சீக்கிரமா உங்க வீட்டுல இருந்து பெரியவங்களை கூப்பிட்டு வரியோ, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். அழகை கோர்த்து கோர்த்து மலர் மாலை ஒன்று செய்வேன், உன் நானும் காண காண நான் ஒரு ரசிகர் மன்றம் வைப்பேன். ஊர் விழா உன் திருமணமா, நம் மனம் இணைந்ததுமா. ஊர் விழா உன் திருமணமா, நம் மனம் இணைந்ததுமா. சகிய கொஞ்சம் ஆசை கொஞ்சம் சேரத்தானே, காதலாச்சா 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 காதலாச்சா, அன்பு கொஞ்சம் காமம் கொஞ்சம் சேரத்தானே, இன்பமாச்சா 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 இன்பமாச்சா. சீன நாட்டின் பெருஞ்சுவர் போல நமது காதல் நீண்டுமே, ஜீன்ஸ் போட்டு வந்த ஒரு வெண்ணிலாவும் நீயா, இனி தூக்கி கொண்டு பறக்கும் ஹெலிகாப்டர் கூட நீ. சகியாடியன் சகியாய் விழுந்தேன் உன் காதலிலே. கூட செல்ல செல்ல பாதையெங்கிலும் பூக்கள் பூக்கும் பூக்கள் பூக்கும் பூக்கள் பூக்கும் பூக்கள் பூக்கும். மலை போல நீயும் வந்த நீரை சிந்தவே, குளிரடிக்கும் 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 குளிரடிக்கும். காதல் என்பது சின்ன ஒளிதான், பெரிய மலையை அசைக்கிடுத. உன் அழகை கண்டு ரசிக்க கண்கள் கோடி வேண்டும், சகியாடியன் சகியாய் விழுந்தேன் உன் காதலிலே. உன் அழகை கோர்த்து கோர்த்து மலர் மாலை ஒன்று செய்வேன், உன் நானும் காண காண நான் ஒரு ரசிகர் மன்றம் வைப்பேன். ஊர் விழா உன் திருமணமா, நம் மனம் இணைந்ததுமா. ஊர் விழா உன் திருமணமா, நம் மனம் இனிந்ததுமா. ஊர்
என் மானத்தை நீ பறக்க விட்டுட்டல்ல, ஒரு பிச்சைக்காரன் கதறிச்சிருந்தா கூட அவனுக்கு நான் கட்டி வச்சிருந்திருப்பேன். ஆனா நீ யார லவ் பண்ணிருக்க தெரியுமா? யாரோட நிழல் பட்டா அது பாவம் நினைச்சிட்டு இருந்தனோ அவனோட தம்பி. அன்னைக்கு அவங்க அண்ணன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவசர அவசரமா அதே முகூர்த்தத்துல அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா விதியோட ஆட்டம், அவன் ஏற்கனவே கல்யாணமாயி குடும்பம் நடத்திட்டு இருந்தான். அவன் ஏற்கனவே கல்யாணமா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவன் ரொம்ப கெட்ட மனுஷன். டெய்லி என் தங்கச்சிய இன்னொருத்தன லவ் பண்ணவன் தானே நீ அப்படியே குத்தி காட்டி குத்தி காட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஒரு பக்கம் காதலிச்சவன் கைவிட்டுட்டு போயிட்டான், இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவனோட கொடுமை. இந்த டார்ச்சர் தாங்க முடியாம என் தங்கச்சி தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? அவன் அண்ணன் தான். அந்த மாதிரி குடும்பத்துல நீ போய் வாழ போறியா? ஒன்னு மட்டும் நிஜம், உனக்கு கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் தம்பிக்கு மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். ஜோசியரை வர சொல்லி ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து உனக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல்ல சாப்பிடுப்பா. சுப்பு, அவன் நல்ல பொண்ணு தான், படித்தவ தான், இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக தான். ஆனால் அவன் அப்பா நம்ம குடும்பம் எப்போ பிரியன்னு காத்துட்ருக்காரு. அந்த மாதிரி வீட்டில் இருந்து அந்த பொண்ணு இங்கே வர்றதுன்னா வேண்டாண்ணா, நான் அந்த பொண்ணை மறந்துடுறேன். என்ன பண்ணி ரொம்ப நேரமா சாப்பிடாம வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அச்சோ, சாப்பிடாமே கை கழுவிட்டியப்பா. சாப்பிடுங்கம்மா. இப்படியே சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்காகும்மா? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? நீ எடுத்துட்டு போ. முதலாளி, சின்னம்மா வாழறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இப்ப அவங்க பட்டினி கிடக்குறாங்க, உங்க மனசு வலிக்கலையா? சீக்கிரம் போங்க, போங்க, போங்க. எனக்கு ஒரு முத்தம் கொடு. கீர்த்தி, என்ன இது, லக்கேஜோட வந்திருக்கா? எனக்கு என் அப்பா வேற ஒரு பையனோட
கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு. அதான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். வா, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடிடலாம். இங்க பார்க்கிறதே, எப்போ உங்க அப்பாவுக்கு எங்க குடும்பத்தை பிடிக்காதுன்னு சொன்னாரோ அப்பவே நான் உன்னை மறந்துட்டேன். உங்க அப்பா பார்த்தப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டேன். நீ சந்தோஷமா இரு. இங்க பாரு, நாம நடுராத்திரி இப்படி பேசிட்டு இருக்கிறது என் அண்ணா பார்த்தாருன்னா தப்பா புரிஞ்சு பாரு. அண்ணா ரொம்ப அண்ணா 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 எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனை பத்தியே பேசிட்டு இருக்க. உனக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அண்ணன் முக்கியமா? எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். இங்க பாரு, உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, நீ என்ன மறந்துட்டு நிம்மதியா வாழ முடியுமா? அது எனக்கு தெரியாதா? ஆனா என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நிச்சயமா என்னால உயிரிடவே வாழ முடியாத. இங்க பார்க்கறது, என் முடிவை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நீ நினைச்சு உன் வாழ்க்கை கெடுத்துக்காத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட. நீ இங்கிருந்து கிளம்பி போயிட. சங்கர், என்னப்பா இதெல்லாம்? ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்லிட்டு எதுவும் பேசாம இப்படி அமைதியா இருந்தா எப்படி? மனசார ஆசைப்பட்ட பொண்ணு வா ஓடி போயிடலான்னு கூப்பிட்டப்போ தப்பு, என் அண்ணனை விட்டுட்டு வரமாட்டேன், அவரு தான் எல்லாமே. நீ என் தம்பி சொன்னால, அவனுக்காக நான் என்ன பண்ணியிருப்பான்ப்பா சொல்லு. இப்போ வரைக்கும் நான் கொடுத்ததெல்லாம் அவனுக்கு பிடிச்சதோ இல்லையோ அவன் வாங்கியிருக்கான். ஆனால் இப்போ அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறான். அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறது எனக்கு என்னமோ நல்லதா படல. என் தம்பியோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். அதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். 5000 காய் வந்துக்குது, அப்புறம் நம்ம முன்சாமி தோட்டத்துல இருந்து 2000 காய் வந்துக்குது, அப்புறம் நம்ம மேல விதி பாய்க்கிறாருல அவர்கிட்ட இருந்து 250 மூட்டை அரிசி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. இவனுக்கு இங்க வர்றான். எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நான் உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்கான தண்டனை என் தம்பி கொடுக்காது. இப்போ என் தம்பிக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. உன் மூஞ்சில முழிக்க கூடாதுதான் நானே ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன். இப்போ உங்களோட சம்பந்தம் பேசணுமா? இத்தனை வருஷம் உன் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போயிருந்தேன். இப்போ என் சபதத்தை விட சொல்றியா? சரி, நான் என்னோட மானோ மரியாதை ரோசம் எல்லாத்தையும் விட்டுடுறேன். அது மட்டும் இல்ல, என் பொண்ணையும் கட்டி கொடுத்துடுறேன். அதுக்கு நீ என்ன தியாகம் பண்ணுவ? என்ன பண்ண சொல்லுங்க? உன் உயிரை விட்டு. அவ்வளவுதானே? ஏய், நீ உன் உயிரை விட்டா எனக்கு என்ன லாபம்? நீ யார் மேல உயிரை வச்சிருக்கியோ அவங்கள விட்டுட்டு போயிடு. நீ உன் தம்பிங்க மேல உயிரே வச்சிருக்கல, அவங்கள விட்டுட்டு போயிடு. உனக்கு புரியல? அண்ணங்க ஸ்தானத்தை விட்டுட்டு போயிடுங்க. எப்ப உன் தம்பி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பவே உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற சம்பந்தம் ஒட்டஞ்சு போயிடணும். அதுக்கப்புறம் அவங்க யார் முகத்திலையும் நீ முழிக்கவே கூடாது. ஊரை விட்டு போயிடணும். இது எல்லாத்துக்கும் நீ ஒத்துக்கிட்டா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். என்ன சொல்ற? சரி, அப்படி நான் சத்தியம் பண்ணிக்கொடு.
என்ன மாமா, கீர்த்திய எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, இப்ப அவங்கிட்ட சம்மதம் பேசுறீங்களா? என் இத்தனை வருஷ தவத்துக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி. மாமா, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது சங்கர்? உன் குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ உன் ஆசை எல்லாத்தையும் நீ தியாகம் பண்ண, ஆனா இப்போ உன் தம்பியோட ஆசைக்காக அதே குடும்பத்தை விட்டு தூரமா போறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கியே, இது என்னப்பா நியாயம்? சங்கரே, நீ ஊன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்திருப்பா. அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இது எதையுமே நீ யோசனை பண்ணாம ஒரு நொடியில எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட. இங்க பாருப்பா, எனக்கு தெரியாம அவர் அப்பா என் தம்பியை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருனா என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல. அதே மாதிரி தான் இதுவும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மேல உயிரை வச்சிருக்கான். இங்க பாரு, அங்க நடந்த அந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கூட. சுப்பிரமணி, அந்த பொண்ணோட அப்ப உன் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டே சீக்கிரமே முகூர்த்த தேதி குறிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு மெட்டும் ஒன்றை சேர்ந்திடுவேன்.
பெண்ணின்கள் கூட்டத்திலே ஒரு பெண்ணில சேர்கிறதே. என்னப்பா, நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன வளர்த்த மாதிரியே என் குழந்தைய நீங்க தான் வளர்க்கணும். உங்ககிட்ட வளர்ந்தாதான் அந்த குழந்தைக்கு உண்மையான காதல் அன்பு பாசம்னா என்னன்னு தெரியும். நீங்க வளர்ப்பீங்கல்ல? தேவதை ஒன்றின் வாசனை சிடுமே, யுகங்கள் எல்லாம் இந்த சொந்தம் ஜென்மம் தொடர்த்திடுமே. மகளே நீ வா எங்கள் வீட்டில் ஆனந்த தீபம் ஏற்றிடவே. ஒரு பெண்ணில சேர்கிறதே. இந்த பறவைகள் பாடிடவே நம் மனமெல்லாம் சிரிக்குதே, நம் மனமெல்லாம் சிரிக்குதே, நம் மனமெல்லாம் சிரிக்குதே, நம் மனமெல்லாம் சிரிக்குதே. பெரிய பிரச்சனை ஆயிரும் சங்கரே. அண்ணன் எங்கன்னு தம்பிகள் எல்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணன் எங்கன்னு கேட்டா அவர் எங்கேயும் போகல. உங்க மனசுல உங்க சந்தோஷத்துல எப்பவும் உங்க கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு நீ போப்பா. Thank you.
பெரியன் எங்க போயிருக்காரு? இனிமே உங்க அண்ணன் இங்க வரமாட்டாருப்பா. ஏ அது என்ன? நிறுத்துங்க. அண்ணா வர வரைக்கா நான் தாலி கட்ட மாட்டேன். என்ன பாக்குறீங்க? கடவுள் எப்பவுமே கேட்டா மட்டும்தான் வரத்தை கொடுப்பாரு. ஆனா கேட்காமலே நம்மள ஒன்னு சேர்த்து வச்சாரு உங்க அண்ணன். அந்த கடவுளே இல்லாத போது நாம எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அந்த ராம அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்காக காட்டுக்கு போனாரு. ஆனா தம்பிக்காக இந்த ஊரை விட்டே போற உங்க அண்ணன் அந்த ஸ்ரீராமனை விட ஒரு படி மேலானவர். எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? அவரோட அண்ணன் இல்லனா அவருக்கு வாழ்க்கையே இல்ல. அப்புறம் அவர் இல்லாம எனக்கும் வாழ்க்கையே இல்லப்பா. எனக்கு நல்லது பண்றீங்க, எனக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டீங்களேப்பா. எதுக்கு பதிலா ஒரு சொட்டு விஷம் வாங்கி கொடுத்திருந்தா நான் சந்தோஷமா செத்து போயிருப்பேன்ல. நீங்க எதுக்கு மாமா அழறீங்க? அவன் போன என்ன, நான் இருக்கல்ல. கீர்த்திய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் தங்கச்சியோட வாழ்க்கை நாசம் பண்ணனா இப்ப என் பொண்ணை உங்ககிட்ட கொடுத்து உசுரப்பட சொல்றியா? டேய் மாமா போடா, போகாதீங்க, நில்லுங்க. என் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டுங்க. அதுக்கப்புறம் நானே உங்க அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறேன். என்ன நீங்க நம்புங்க மாப்பிள, நம்புங்க. எதுக்கு இவ்வளவு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? வா செல்லம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கூட்டிட்டு
சுபு, அண்ணன் இங்க எங்கேயுமே இல்லையே. இப்ப என்ன பண்றது அண்ணா? அங்க தம்பியோட கல்யாணம் நிக்க கூடாதுன்றதுக்காக கொடுத்த சத்தியத்தையும் மீறி நான் திரும்ப வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிடுறேன். சங்கர், என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா இது? தம்பியோட கல்யாணம் நிக்க கூடாதுன்னு இங்க வந்தீங்க. நீங்க திரும்பி போனா சத்தியமா இந்த கல்யாணம் கனவாவே போயிடும் சங்கர். உன்னால என் தங்கச்சியோட வாழ்க்கை பாழா போச்சுங்கிற கோவத்துலதான் உங்க அண்ணன் தம்பி நாலு பேரை பிரிக்கணும்னு நினைச்சேன். உன்னை இந்த ஊரை விட்டு போக சொன்னேன். இதனால நான் ஜெயிச்சிட்டேன்னு பெருமையா இருந்தேன். ஆனா உங்களோட இந்த அன்புக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையில தோத்துட்டேன். சங்கர், நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துடாத. தயவு செஞ்சு இவள உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க. மாங்கல்யம் தந்து நானே நாமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபிசுபகே தஞ்சீவ சரதாம் சதம். எங்கள் உறவில் எல்லா நாளும் ஆனந்தம், உள்ளம் சேர எல்லை இல்லா பேரின்பம். எங்கள் உறவில் எல்லா நாளும் ஆனந்தம், உள்ளம் சேர எல்லை இல்லா பேரின்பம். பக்கம் வந்துதான் நில்லுங்கள் வாழ்வில் ஒளியற்ற, வாழ்வில் ஒளியற்ற. எங்கள் உறவில் எல்லா நாளும் ஆனந்தம், உள்ள
சேரையே.